ஹலோ ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் கோவின் பேசுகிறேன். இப்போது வந்து நான் குவாரண்டைன் ரூமில் இருக்கிறேன், சிங்கப்பூர் குவாரண்டைன் ரூமில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து அதாவது சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு வர சிங்கப்பூர் ஏர்போர்ட் ப்ளஸ் சென்னை ஏர்போர்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி உள்ளே வரலாம், என்னென்ன லக்கேஜில் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கலாம், அந்த மாதிரியான வீடியோஸ் தான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு யார் ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளாக வர்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஹெல்ப்புமே இல்லாம ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி ஹெல்ப் கேட்டு நம்ம தனியாக அதாவது ஒரு சிங்கிளாலாம் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னா என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதை எப்படி ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்துடலாம், எந்த பயமும் இல்லாமல் வர்றதுக்கான இதுதான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போது குவாரண்டைன் ரூமில் இருக்கேன், ஸோ இந்த ரூமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் குவாரண்டைனு, நாளைக்கு என்ன டெஸ்ட் எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்ன டெஸ்ட் எடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாக மேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃப்ரெஷர் எம்ப்ளாயி வந்து சிங்கப்பூருக்கு வந்தார்னா அவருக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ நம்ம சேனல் இருக்க எல்லா வீடியோஸுமே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம சிங்கப்பூரில் நல்லபடியாக வர முடியும். அதனால தான் சொல்கிறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜோனரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, இன்னும் ஒன்று பார்த்தா ஸ்டேட்டு, இன்னும் ஒன்று பார்த்தா இன்டர்நேஷ்னல். அதாவது டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் போகிறது, ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறது, நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் போகிறது. நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா ஃபாரின் தான் போக போகிறோம், அதனால் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஜோனுக்கு போகணும். சென்னை பன்னாட்டு விமான நிலையம்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜோனலுக்குள்ளே போனால் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் வீடியோக்குள்ளே காட்டுறேன், வீடியோக்கு வாங்க. ஸோ உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விமானத்தில் என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தால் இப்படி தான் இருக்கும் லிஃப்ட்டில். இப்போ வந்து பார்த்தா இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளைட் டிக்கெட்டே நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏர்லைன் இருக்குது. இப்போ நான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன், ரைட் சைட் கார்னரில் பாருங்கள். என்னோடய ஃப்ளைட் நம்பர் வந்து E653 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறப்ப தான் டிபார்ச்சர். டிபார்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து டெர்மினல் 4க்குள்ளே உள்ளே போகணும், உள்ளே போய் பார்க்கணும் என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கணும், நம்ம ஃப்ளைட் நம்பரு ப்ளஸ் டைம் ரெண்டுமே ஓடிட்டு இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ளைட் வந்து இண்டிகோ நான் மென்ஷன் பண்ணேன், E6E0053 சிங்கப்பூர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. 22:45 வருதுன்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இங்கே என்ன நம்ம பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் நம்பர் 33 to 36 வரைக்கும் காட்டுது பார்த்தீங்களா. இந்த கவுண்டர் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் எந்த டிபார்ச்சர் போகலாம், எந்த சொல்ல நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ இருக்குது பார்த்தீங்களா D1, அந்த டெர்மினல் 1, 2, 3 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம டெர்மினல் 3 வழியாக உள்ளே போகிறோம். நீங்கள் எதுக்குள்ள வழியாக உள்ளே போய்க்கலாம், உள்ளே போயிட்டு 33 நம்பர் கிட்டே போய் நின்றுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துட்டோம், ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ளைட்டோட நேம் பார்த்துட்டோம், அதோட நம்பர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெர்மினல் வழியாக உள்ளே போகணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே டெர்மினல் 1, 2, 3, 4 ஸ்பிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த டெர்மினலுக்குள்ளே தான் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஃபங்க்ஷன் டேஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பர்டிகுலர் ட்ரெயின் டெர்மினல் வழியாக போகலாம். நார்மல் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெர்மினல் வழியாக போகலாம், எல்லாமே ஒரே உள்ளே போகிறதுக்கான வழி தான். உள்ளே போனால் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அவ்வளோ வெளியே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். நீங்கள் எந்த வழியில் வேணால் உள்ளே போய்க்கலாம், அது வந்து பிரச்சனைலாம் கிடையாது. நீங்கள் ஒன்று உங்களில் வந்து ஒன்றுன்னு இருக்குது, நான் வந்து சென்டரில் போகலாம்னு கேட்டால் ரெண்டுலேயும் போகலாம், எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல தான் போய் சேருமே தவிர கேட்டு தான் வேறு வேறு, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம டெர்மினலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர் நம்பர் பார்ப்போம் சரிங்களா. அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 33 to 36 வரைக்கும் போட்டிருக்கு. நம்ம போயிட்டு உள்ள 33 to 36 நம்பருக்குள்ளே எங்கே கவுண்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கவுண்டருக்கு நேராக போய் உக்காந்துடணும். அங்கே உக்காந்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட்டில் வரவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் நம்பரோட வச்சு தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கன்வே ஆகிடும். ஸோ நம்ம எங்கே போகிறோம், இந்த ஃப்ளைட்லாம் இவங்க கூட தான் போக போகிறோமா அப்படின்ற போகிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃப்ளைட் அதாவது ஏர்போர்ட்குள்ளார ஐடி கார்டு போட்டுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு பர்சன் இருந்தாலும் அந்த பர்சன் கிட்ட போய்ட்டு உங்கள் டவுட் கேட்கலாம். அவங்க நீங்கள் தமிழில் கேட்டாலும் சரி, இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, ஹிந்தியில் கேட்டாலும் சரி, எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே 99% தமிழ் பர்சன் தான். ஆர்மி பீப்புள் மட்டும் சம் ஒன் பீப்புள்ஸ் வந்து ஹிந்தி பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் நீங்கள் தமிழில் கேட்டனா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கிலீஷில் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டெர்மினல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே டிஸ்பிளே போர்டில் நம்ம 33 to 36 நம்பர் பார்த்தோம். ஸோ அதுக்காக 33 to 36 நேராக வந்து நம்ம உட்காந்துட்டோம். ஸோ வெளியே உங்கள் ஃப்ளைட்டுக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு நேராக வந்து உட்காந்துட வேண்டியது தான்.
ஸோ இதுதான் அந்த நம்பர், ஒவ்வொரு இடத்துலையும் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு நீங்கள் வெளியே டிஸ்பிளேல என்ன பார்க்குறீங்க, இண்டிகோ ஃப்ளைட் வந்து எந்த நம்பருக்கு நேரம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ பார்க்கலாம். நம்ம டெர்மினல் 3 வழியாக தான் உள்ளே வந்தோம். அது உள்ளே வரதுக்கான வழி இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தால் எம்டி பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், உள்ளே எல்லா இடத்துக்கும் ஒரே வழி தான் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நேராக வந்து உட்காந்துற மாதிரி இருக்கும். இப்போ எந்த வந்து 33 36 கொடுத்துருக்காங்க, அது 33 36 நேராக உட்காந்துருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் வழியாக உள்ள கவுண்டர் நம்பருக்கு வந்துட்டோம். ஸோ அவங்கவுங்க கவுண்டர் நம்பருக்கு நேராக போய் உட்காந்துட்டாலே உங்கள் ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் உங்கள் கூட வராங்களோ அவங்கவுங்க எல்லாருமே அங்கே தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வராங்கன்னா அது ஒரு 50 பேர் பசங்க தான் வருவாங்க, எல்லாமே நம்ம நம்ம ஏஜ் பசங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களாக இருப்பாங்க பாதி பேர். ஸோ அவங்க கிட்ட கிடையாது தெரியும். ஸோ கவுண்டர் கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போனீங்கன்னா உங்கள் ஏஜென்ட்டோ இல்லை உங்கள் கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி போனால் அவங்க கிட்டே கொடுக்குறது உங்களோட ஐபிஏ, உங்களோட பாஸ்போர்ட்டு, உங்களோட கோவேக்சின் சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் பாண்டு. ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து அங்கே தான் வெரிஃபை பண்ணுவாங்க, கவுண்டர் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. கவுண்டரில் வெரிஃபை பண்ணோடனே உங்கள் லக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே போட்டுக்கலாம், லக்கேஜை நீங்கள் போட்டு அங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜ் இங்கேருந்து கொண்டு போவீங்க தெரியுமா, இங்கேருந்து கொண்டு போகும்போது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து வெயிட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெர்மினேஷன் உள்ளார அந்த D1 D2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்களாவே வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெயிட் மிஷினாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடையை போட்டு செக் பண்ணிக்கலாம், வெயிட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்ட்டு. ஸோ லக்கேஜ் அதாவது அந்த ட்ராலி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் 30 கிலோ சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஷோல்டர் பேக்லாம் இருக்குல்ல, ஷோல்டர் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் 7 கிலோவுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஷோல்டர் பேக்கில் கொண்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 கிலோ இருக்க வேண்டியது ஒரு 8 கிலோ இருக்குது அப்படின்னா 8 கிலோவுக்கு வந்து பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் ஷோல்டர் பேக்கில் தானே கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷோல்டர் பேக்கில் நிறைய வந்து இருக்குது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் மாதிரி எதுவுமே வச்சிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கத்திரிக்கோள் வைக்கிறது, கத்தி வைக்கிறது, பின்னு இருக்குல்ல ஊக்கு வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வெப்பன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பேனா கூட ஷார்ப்பாக வைக்கிறது, இங்க் பென்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேனா கூட ஷார்ப்பாக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களை எடுத்து அங்கேயே கொடுக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குல்ல, பவர் பேங்கு இல்லை ஃபோன் பேட்டரி அந்த மாதிரி பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கிடையாது. உங்க கேட்பாங்க உள்ள பேட்டரியாக இருந்தால் எடுத்து உங்கள் ஷோல்டர் பேக்கில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பேட்டரி அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா ஷோல்டர் பேக்கில் போட்டுக்கலாம். ஷோல்டர் பேக்லேயுமே சரி வெப்பன் மாதிரிலாம் எதுவும் வச்சிருக்க கூடாது. வெப்பன் மாதிரி எதாவது வச்சுருந்தா நீங்கள் ட்ராலியில் போட்டுடணும். பேட்டரி மாதிரி எதாவது வச்சுன்னா நம்ம ஷோல்டர் பேக்கில் எடுத்த மாதிரி, ஷோல்டர் பேக்னா கை பேக் கையில் பண்ணிருக்க பேக். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய வீடியோஸ் எடுத்தேன். ஆனால் ஏர்போர்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அங்கே வந்து ஒரு ஆர்மி லேடி வந்துட்டு இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ்லாம் வாங்கி டிலீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக தான் பேசினாங்க. பேசிட்டு நம்ம இந்த வந்து இது வந்து என்னோட செக்யூரிட்டி பர்பஸை வந்து பார்த்தா பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்காதீங்க, உள்ளே என்ன நடக்குதுன்றது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் கவுண்டருக்கு நேராக போயிட்டு உங்கள் ட்ராலி ஏதாவது இருந்துச்சுன்னா வெயிட்டு போட்டு ட்ராலி அனுப்பிடுவீங்க. ட்ராலி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு தானாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராலியை பற்றி கவலைப்பட தேவை, அதில் ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க. நீங்கள் ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு நேராக போயிடலாம். நீங்கள் லக்கேஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபிஐ செக் பண்ணுவாங்க. ஐபிஐ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோவேக்சின் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, கோவேக்சின் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுவாங்க. இது மூணு செக் பண்ணிட்டு உங்களை உள்ளே விடுவாங்க. நெக்ஸ்ட் கவுண்டர் போனீங்கன்னா உங்கள் பாடியை ஃபுல் பாடி செக் பண்ணுவாங்க. உங்கள் பாடியில் ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா இல்லை உங்கள் பேக்கில் ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. இங்கே கூட ஏதாவது மெட்டல் சம்மந்தமானது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட் போகும். அதில் வந்து அந்த கன்வேயர் பெல்ட்டில் உங்கள் பேகு இரும்பு சம்மந்தமானது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெட்செட்டு, ஃபோனு, இரும்பு பெல்ட்டு போடுறதாலும் சரி, செயின் போடுறதாலும் சரி, அதில் கைட்டி அந்த ட்ராலியில் அந்த கன்வேயரில் வச்சுருவீங்க. அது இந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடும். நீங்கள் வெறும் எம்டி உடம்பாக உள்ளே போவீங்க. உள்ளே ஒரு ஆர்மி மேன் வந்து ஸ்கேனர் வச்சு செக் பண்ணுவார் உடம்புல ஏதாவது இரும்பு மாதிரி சம்மந்தமாக இருந்துச்சுன்னா எது வரலாம் உங்களை அந்தாண்டு அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். உங்கள் ஹேண்ட் பேக் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் பேக்கில் ஏதாவது வெப்பன் மாதிரி இருந்துச்சுன்னா ஐ மீன் இப்போ ஒரு கத்திரிக்கோள் தெரியாமல் கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லிவிட்டு கண்டு எப்படி நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தாக வச்சாலும் கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சுவாங்க. அவங்க சொல்லுவாங்க உள்ளே இது இருக்குது, அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர உங்களை உள்ளே வெளியே அனுப்பலாம் மாட்டாங்க. ஸோ உள்ளே என்ன பொருள் இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு பேலன்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போகும்போது சொல்லிடுவாங்க உங்களோட டெர்மினேஷன் பாயிண்ட், கேட் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பாஸ்போர்ட் மாதிரி உங்களுக்கு சாரி உங்கள் டிக்கெட் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, இண்டிகோன்ட்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க செகண்ட் கேட்லேயே. அந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸில் நீங்கள் எந்த கேட்டு வழியாக ஏரோஃப்ளைனுக்கு ஏற போகிறீங்க, ஏரோஃப்ளைனுக்கு ஏறி உங்களுக்கு எத்தனை நம்பர் சீட் இருக்குது அப்படின்றத ரெண்டு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெரிஃபை அந்த ஆர்மி மேன் உங்களை ஃபுல் பாடி செக் பண்ணார்ல, செக் பண்ணதுக்கப்புறம் உங்களை உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போட்டுட்டு இருப்பாங்க, சரிங்களா. நான் அந்த வீடியோஸ்லாம் சம் வீடியோஸ் அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், அந்த இடத்துல நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கேட் நம்பர் 15 கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட் நம்பர் வருதோ அந்த கேட் நம்பருக்கு நேராக போய் முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா
நீங்கள் உங்கள் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கோம், உங்கள் ஃப்ளைட் நம்பர் ஓடிட்டுருக்கும், உங்கள் ஃப்ளைட் பேர் ஓடிட்டுருக்கோம், என்ன டைமுக்கு வருதுன்றதை ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன்ஸ் இருக்காங்களா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தால் அவங்களோட எம்ப்ளாயி அங்கே ஒருத்தர் சுற்றிட்டே இருப்பார், இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்கா அந்த எம்ப்ளாயி அங்கே உங்களுக்கு சுற்றிட்டே இருப்பார், அந்த டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பார், தமிழில் தான் பேசுவார். அவங்கள்ட்ட டவுட் கேட்டால் நீங்கள் அவங்க போய் உட்கார வச்சுருவாங்க, பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகிறதுனால ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், ஸோ தண்ணி போட்டுக்கலாம், ஃபோன் சார்ஜ் போடுறாங்க ஃபோனை சார்ஜ் போட்டுக்கலாம், நீங்கள் அங்கேயே சாப்பாடு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் என்னால் காசு கொடுத்துலாம் சாப்பாடு வாங்க முடியாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கூட பார்சல் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளைட்குள்ளே கூட எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம், உங்களுக்கு பர்மிஷன்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் காசு போட்டு வாங்கினாலும் காசு போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து பார்சல் கொண்டு வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், நான் வந்து என்னோட கேட் நம்பர் 15 வந்து உட்காந்துருப்பேன், எனக்கு வந்து என்னோட பார்சல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட ஃப்ளைட் டிக்கெட்டு ப்ளஸ் என்னோட கேட் நம்பர் ரெண்டுமே நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் உள்ளே போயிட்டு லக்கேஜை போட்டதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் பக்காவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளைட் நம்பர் 6E53 மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த 15 மேலே கேட்டுன்னு எழுதியிருக்கும், அதுக்கு மேலே சீல் குத்திட்டாங்க அதனால் சரியாக தெரியல, கேட் நம்பர் 15 சொல்லிடுவாங்க, போர்டிங் ஜோன் வந்து 3 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டில் என்ன நம்பர் சீட்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 9வது நம்பர் சீட்டு எஃப் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்டிங் டைம், போர்டிங் டைம்னா ஃப்ளைட் எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 21:45 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரயில்வே டைம் தான். ஸோ 21:45 நம்ம ஊரில், ஸோ அதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட்டை வச்சு தான் அடுத்து ஃபர்தராக வந்து செக் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் நம்பர் 15 கிட்ட போய் நின்றுணும், நின்றுட்டதுக்கு அப்புறம் வந்து நமக்கு அங்கே இருக்க இண்டிகேட்டர் வந்து இண்டிகேஷன் கொடுப்பாங்க, அடுத்து என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, 11-16 நுழைவாயில்னு போட்டிருக்காங்களா, நம்ம வந்து கேட் நம்பர் 15. ஸோ நேராக உள்ளே போங்க அப்படின்றத அவங்க வந்து ஏரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்ம போகிற எல்லாமே இந்த மாதிரி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கங்கே வச்சிருப்பாங்க. ஸோ 11-16 வந்து இப்போ நேராக உள்ளே போகிறோம், உள்ளே போனால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நேராக உள்ளே போன உடனே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருந்துச்சு, லிஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு, அதில் கேட் நம்பர் 11, 12, 13, 14, 15, 16 இவங்கெல்லாம் இந்த லிஃப்ட் வழியாக கீழே போங்கன்ட்டு ஏரோ மார்க் காட்டுது. ஸோ நாங்கள் லிஃப்ட் உள்ளே போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆச்சு, கீழே போயிடுச்சு. ஸோ கீழே போனோடனே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லிஃப்ட்டை பிடிச்சி கீழே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. ஸோ பார்க்குறது கண்ணுக்கு அழகாக ரொம்ப நிறைய இடம் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே சூப்பர் மால்குள்ளே போன மாதிரியே ஃபீல் ஆகும், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் நிறைய இடம் இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வந்தால் நம்ம கேட்டுக்கிட்ட வந்துட்டோம், இங்கே பாருங்கள் கேட்டு 15, 16 எல்லோரும் அவங்கவுங்க கேட்டுக்கு நேராக உட்காந்துருக்குறாங்க. நம்ம கேட்டு 15 நான் சொல்லியிருந்தேன், ஸோ அங்கே பாருங்கள் முன்னாடி நம்பர் 15 தெரியுதா, அதுக்கு நேராக வந்து உக்காந்துட்டாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம கேட் நம்பர் கிட்ட வந்துட்டோம், கேட் நம்பர்லேருந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஃப்ளைட் ஏறுறது தான், ஃப்ளைட் ஏறுறதுமே நான் காட்டுறேன், ஃப்ளைட்டில் உட்கார்றத முதற்கொண்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்கள் கேட் நம்பர்கிட்ட உங்கள் ட்ராவல் டைமை விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி வந்து உட்காரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 22:45 போட்டிருந்துச்சுங்களா, 22:45 10:45 நம்ம ஊர் டைமுக்கு, 10:45 குறைஞ்சது 9:45 வந்து கேட் நம்பர் 15 கிட்ட வந்து உக்காந்துடணும். ஃப்ளைட்டு ஏர்போர்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மணின்னா மினிமம் நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கணும். ஏன்னா அவங்க உள்ள நிறையா ப்ராசஸ் நடக்கும், என்ட்ரி பாயிண்ட்டு வெரிஃபிகேஷன் அது இது அடுத்து ஒரு கிட்ட ஒரு 10 இடத்துல 12 இடத்துல வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், அவங்களே கூப்பிட்டு போவாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ பெருசாலாம் டவுட்லாம் அவங்களுக்கு வராது. உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்குது, நிறையா ஷாப் இருக்குது, நிறையா கடை இருக்குது, நிறையா அந்த பூச்செடி அலங்காரம்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கிட்ட போய் உக்காந்துடணும், நம்ம கேட்டு இதுதான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த கேட்டுக்கிட்ட வந்து உட்காந்து தெரியுமா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இன்கேஸ் வீட்லேருந்தே சாப்பாடு கொண்டு வந்தீங்க, இல்லை வெளியிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கலாம். அங்கே சார்ஜ் போடுற பாயிண்ட்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் சார்ஜ் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், பக்கத்தில் காஃபி இருக்கும், அங்கே போய் காஃபிலாம் குடிச்சிக்கலாம், வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தால் வாட்டர் பாட்டிலாக வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கோ பண்ணுறதுக்கோ சேஃபாக இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். ஃப்ளைட் ஏறும்போது உங்கள் இந்த இப்போ லாஸ்ட்டில் கேட்டு வரைக்கும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாஸ்போர்ட் உங்கள் கையிலேயே இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த டிக்கெட் உங்கள் கையிலேயே இருக்கணும், பாஸ்போர்ட் நம்ம காட்டுற ஜெராக்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க, அந்த டிக்கெட் உங்கள் கையிலேயே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட ஐபி உங்கள் கையில் இருக்கணும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாண்டு உங்கள் கையில் இருக்கணும், அதுக்கப்புறம் கோவேக்சின் சர்டிஃபிகேட் ரெண்டு டோஸ் போட்டலில் அந்த கோவேக்சின் சர்டிஃபிகேட் உங்கள் கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே இருந்துச்சுனாலே ஓகே தான். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெப்ஸ் பார்த்து செக் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் இருக்கிற நம்பரை செக் பண்ணுவாங்க, அப்புறம் டிக்கெட் நம்பரை செக் பண்ணுவாங்க, அப்புறம் டிக்கெட் சீட் நம்பரை செக் பண்ணுவாங்க, அப்புறம் கேட் நம்பரை செக் பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் இருக்க டேட்டா ஆஃப் பர்த் செக் பண்ணுவாங்க. ஒருத்தன் அந்த பாஸ்போர்ட் இருக்கிறது நீதானா அப்படின்னு அவன் ஃபேஸை செக் பண்ணுவான். ஸோ சின்ன சின்ன செக்கிங் தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புவாங்க. ஃபைனலாக வந்து நமக்கு ஃப்ளைட்டில் ஏற்றி உட்கார வைப்பாங்க. ஸோ எங்கெங்கே யார் யார் கேட்குறாங்களோ அங்கங்கே நம்ம வெரிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஃப்ளைட் ஏறி உட்காரும்போது உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, மீதி நேரத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ உள்ளே சுற்றி பார்க்க நிறையா இடம் இருக்குன்ட்டு நம்ம கண்ணாபின்னு போகக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம ஏற போகிறோம்னு தெரிஞ்சிட்டுனா ஓகே தான். என்ன ரீசன்காக நான் சொல்கிறேன்னா, அந்த கேட்டு கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களே ஒன்றுமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட் ஏறி நீங்கள் டிலே ஆனால் கூட இல்லை வேறு எங்கே போனால் கூட மைக்கில் அலோன்ஸ் பண்ணியாவது உங்களை கண்டுபிடிச்சி அவன் எப்படியாவது பிடிச்சி உங்களை ஃப்ளைட் ஏற்றிடுவான். அதான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கேட்டு கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்கள் இண்டிகோ, இப்போ நான் வந்து இண்டிகோவில் வந்தேன், என்னோட இண்டிகோ எம்ப்ளாயி வந்து அங்கே அலோன்ஸ் பண்ணுவான், கண்ணன் கோவிந்தராஜ் எங்கே இருக்காங்களா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாப்பில். அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து தேடுவாங்க, இங்கே யாராவது இருக்காங்க, எல்லா செக்ஷனுமே போய் சொல்லிட்டு வருவாங்க. அந்த கேட்டில் இருக்க அந்த 15 கேட் இருக்குன்னா 15 கேட்லேயும் வந்து செக் பண்ணுவாங்க யாராவது அந்த மிஸ் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ மிஸ் ஆகாமல் வந்துட்டீங்கன்னா எவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஸோ பெருசாக மிஸ் ஆனாலும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவங்களோட தாட் உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஃப்ளைட்டில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக தான் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே வந்துடுங்கன்றத சொல்ல வரேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃப்ளைட் ஏறுறோம், ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காடுறோம், சிங்கப்பூருக்கு வந்து இறங்குறோம், சிங்கப்பூர்லேருந்து இறங்கி சிங்கப்பூர்லேருந்து எப்படி அந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரும், அந்த வீடியோஸ்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவே போடுறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நீங்கள் கேட்டுக்குள்ளே 15 நம்பருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கன்வேயர் வரும். இந்த கன்வேயர் வந்து உங்கள் ஃபேஸையும் உங்கள் சீட் நம்பரையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே உட்கார வேண்டியது தான். ஸோ ஒவ்வொருத்தரெல்லாம் வரிசையாக நீங்கள் வச்சுட்டு உங்கள் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு உங்கள் ஃபேஸ் மூணு மேட்ச் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ளைட்டில் வந்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க. உள்ளே அரெஸ்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் நம்பர் சீட் நம்பர் 9F நேரம் நான் வந்துட்டேன். ஸோ உங்கள் சீட் நம்பருக்கு நேரம் நீங்கள் போய் இப்படி உட்காந்துட வேண்டியது தான். அப்படி டவுட் வந்து அந்த ஏரோஸ்ட் போகிறாங்களா அவங்க கிட்டே கேட்டால் உங்கள் சீட் நம்பர் எதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து உட்கார வேண்டியது எனக்கு கார்னர் சீட் கிடச்சிருக்கு. ஸோ நான் கார்னர் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு விண்டோஸ் வழியாக வெளியே பார்த்தா இப்படி தான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோஃப்ளைன்லாம் தெரியும், கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம விங்ஸ் நேராக வந்து உட்காந்துருக்குறோம், கொஞ்சம் பீதியாக தான் இருக்குன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஜாலியாக போகலாம். ஸோ ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். உள்ள எல்லாரும் வந்து உட்காடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. டைம் கரெக்டான டைமுக்கு தான் எடுப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க யாராவது வருவாங்களான்ட்டு. சரி எப்படி ஃப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆன 1-2 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்னு ஸ்பீடு ஏற்றிட்டு சர்னு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. பறக்கிற உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேகத்துக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஸ்பீடில் மேகத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நான் கீழே வந்து சென்னை சிட்டி எவ்வளோ ஹைட்டு வந்து பார்க்குறேன் பாருங்க. இது நம்ம சென்னை சிட்டி தான். ஸோ நான் விஞ்சி நேரம் அந்த லைட்டு நம்ம கீழே வந்து பார்க்கும்போது ஒரு லைட் எரியவில்லை, அந்த லைட் எரிஞ்சிட்டுருக்கு. ஸோ சென்னை சிட்டி எவ்வளோ ஸ்பீடாக நான் மேலே வந்துச்சுன்னு பாருங்கள், கொஞ்சம் ஏறும்போது காது அடைக்கும் அவ்வளோதான். ஃபைனலாக ஏறினோடனே நல்லா தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு ஏசி போடுவாங்க, அப்புறம் ஹாட்டை க்ளீன் ஆர்டர் பண்ணி விட்டுருவாங்க. சூடாக தான் இருக்கும், அவ்வளோ ரொம்பலாம் குளிராது. ஸோ ஃபைனலாக 4 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் வந்துட்டோம். சிங்கப்பூர் அந்த பீச்சில் வந்து கப்பல்லாம் நிற்கிறது தான் வந்து கீழே பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து அடிச்சு பிடிச்சி சிங்கப்பூர் வந்துட்டோம். ஸோ நம்ம ஊருக்கும் சிங்கப்பூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா என்னோட கையில் கட்டின வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மணி காமிச்சிது, ஆனால் வந்து என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோமிங் ஆன் ஆகி 5.5 மணின்னு காட்டுது. ஸோ 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டு இறங்கினதுக்கப்புறம் எப்படி இது ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியே வர்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து ப்ளைன்லேருந்து வெளியே இறங்கி இப்படி தான் வருவோம். ஸோ வெளியே இறங்கி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட தான் நம்ம போவோம். எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி போட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு அங்கே என்ட்ரி போடும்போது நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்தேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான், இங்கேயும் வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் ஆர்மி மேன் வந்துட்டு இதில் வீடியோ எடுக்கக்கூடாது, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ என்கிட்ட பேக்கப் இருந்தாலும் நான் அந்த வீடியோ போட விரும்பலை. ஸோ இப்படி ஃபைனலாக நீங்கள் என்ட்ரி போட்டு வெளியே வந்தீங்கன்னா இப்படி தான் வருவீங்க, நேராக அவங்க அந்த கன்வேயர் செக்ஷனுக்குலாம் வருவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயரில் எல்லாரோட ட்ராலியும் ஓடிட்டுருக்கும். ஸோ இதில் உங்கள் ட்ராலி எதுன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வெயிட் பண்ணணும். வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம இங்கே வெயிட் பண்ணி நம்ம ட்ராலி எதுன்னு பார்த்து எடுத்துட்டு நம்ம எக்ஸிட் பாயிண்ட் வழியாக வெளியே வர வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ட்ராலியான்னு பக்காவாக பார்த்துக்கோங்க, அதில் உங்களோட ஃப்ளைட் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு நம்ம வர வேண்டியதில்லை. அவ்வளவு தான் ஃப்ரெண்டு, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதுதான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட எக்ஸிட் பாயிண்ட்டு. இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படிலாம் போகலான்ட்டு, நீங்கள் வெளியே நேரம் நடந்து போகிறீங்களா, இல்லை பார்க்கிங்க்கு போகிறீங்களா, இல்லை வந்து டாக்ஸி வேக்கு போகிறீங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஏஜென்ட் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இங்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை உங்களுடைய எம்ப்ளாயி இல்லை உங்கள் ஸ்டாஃப் மேனேஜர் யாராவது வெளியே வாங்க, கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பிக்கப் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் போய்க்கலாம். ஸோ என்னோடய எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட் 10 கிட்ட வந்து நில்லுங்க, உங்களோட நாங்கள் வந்து டாக்ஸி அனுப்புவோம், அந்த டாக்ஸியில் ஏறி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் டாக்ஸி வேக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ கன்வேயர் மூலமாக இறங்கி போனோம்னா கீழே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு அதிகமாக தமிழ் பேச மாட்டாங்க, ஆனால் தமிழ் பேசுவாங்க.
இல்லை நீங்கள் தமிழில் பேசினாலும் சரி அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவாங்க. ஸோ ரிலாக்ஸாக அப்படியே ஜாலியாக தாண்டி போனோம்னா கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்து கேட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த பக்கம் போகிறது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். நான் டாக்ஸின்றதுனால டாக்ஸியில் எனக்கு லைட் எரியுது பாருங்க மேலே எல்லோ கலரில். ஸோ டாக்ஸி வேறு வேல் டாக்ஸி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் போயிடறேன். ஸோ இங்கே போனோம்னா உங்களை வந்து நிறைய கேட் பாயிண்ட்லாம் இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ற மாதிரி நம்ம வெளியே எக்ஸிட் கேட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸிட் கேட் பாயிண்ட் கிட்டே போயிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி புக் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்ஸி புக் பண்ண நம்பரை நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த டாக்ஸி அதை வந்தவுடனே அந்த டாக்ஸியில் நம்ம ஏறி உட்காந்துச்சுன்னா நேராக குவாரண்டைன் ரூமில் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ டாக்ஸியில் சில வீடியோஸ் எடுத்துருக்கிறேன், பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் சிங்கப்பூர் ஏர் சென்னை ஏர்போர்ட்லேருந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் வர ரூல்ஸ். ஃபைனலாக நம்ம கேட் நம்பர் 10 கிட்ட வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து புக் பண்ணியிருக்க டாக்ஸி ப்ளஸ் அவரோட நம்பர் அந்த டாக்ஸியோட நம்பர் வெளியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்தோம்னா டாக்ஸி வந்துடும். டாக்ஸியில் ஏறினோடனே நம்ம டைரெக்டாக வந்து குவாரண்டைன் ரூமில் வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கூப்பிட்டு போகிறதுக்குலாம் ஆள்லாம் மேக்ஸிமம் யாரும் வரலாம் மாட்டாங்க. ஸோ அவங்க டாக்ஸியை புக் பண்ணுவாங்க, அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் டாக்ஸி வந்துச்சுன்னா அவன் வந்து நம்ம சொன்னோம்னா அவளை ஏற்றிட்டு போய் குவாரண்டைன் ரூமில் விட்டுருவாங்க. அவ்வளோதான், குவாரண்டைன் ரூமில் 3 டேஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ கொஞ்சம் வளவலன்னு இழுத்து இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து என்ன சொல்ல போனால், எங்கள் வீட்டில் இருந்து இப்போ இங்கே இருக்க இந்த குவாரண்டைன் ரூம் வரைக்கும் தனியாளாக தான் வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு யாரும் சப்போர்ட்டிவாக இல்லை. ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னோட மேனேஜரை கால் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும் எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் எந்த ரெண்டு ஏர்போர்ட்லேயுமே சரி எந்தெந்த ஏர்போர்ட்டில் எம்ப்ளாயிஸ் இருக்கோ அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட தமிழில் தான் பேசினேன். யாருக்கிட்டையுமே நான் இங்கிலீஷில் பேசலை, தமிழில் பேசி தான் டவுட்டு க்ளியர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து குவாரண்டைன் ரூம் வந்திருக்கிற வரைக்கும் எனக்கு வேறு யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை, நான் நார்மலாக தான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் இது இந்த வீடியோ போடுற முழு பர்பஸ்மே இதுதான், கொஞ்சம் வளவலை நிறுத்திருந்தாலும் நீங்களும் தனியாக வர முடியும், உங்களுக்கு யாருக்குமே சப்போர்ட்லாம் தேவையில்லை. நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் அப்ளை பண்ணதுலேருந்து குவாரண்டைன் ரூம் வரைக்கும் இல்லை, நான் என்னோட மேனேஜரை அவர் பேசலாம் நான் பார்த்ததில்ல, அவர் யாருமே தெரியாது. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார், அவரும் தமிழில் தான் சொல்லுவார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் அங்கே வந்திருக்கிறேன். ஸோ 3 டேஸ் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளாஸ் போகணும். சேஃப்டி கிளாஸ் போனதுக்கப்புறம் நானே என்னோட எம்ப்ளாயி என்னோட மேனேஜரை பார்ப்பேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பாஸ்போர்ட் இந்த ஏர்போர்ட் விஷயம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் குவாரண்டைனில் என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கிறாங்க, குவாரண்டைனில் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, என்னென்ன இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் குவாரண்டைன் ரூம் எப்படி இருக்கும், குவாரண்டைன் ரூம் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் சேஃப்டி எப்படி இருக்கும், சேஃப்டிக்கு அப்புறம் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது, என்னென்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் கொஞ்சம் வளவலாக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும், ஒரு தெளிவு கிடச்சிடும். பயப்பட தேவையில்லை, பயப்படாமல் வந்தாலே போதும், மற்றபடி எல்லாமே சரியாக நடந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.